ஒரு சில ஃபோட்டோஸுங்க ஸோ இணையத்தில் வந்து செம்மையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு ஃபோட்டோ தான். அது பார்க்கறதுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி இருந்தாலுமேட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீச் ட்ரெஸ்ஸில், அதாவது ஒரு அண்டர்வேர் மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து இந்த பீச் சைடில் வந்து போகிற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு நாலு பேர் இருக்கிற மாதிரி தலைவர் வந்து அந்த ஸ்டைலாக பாருங்களேன், ஒரு ஃபோட்டோலையும் வந்து அவ்வளோ ஸ்டைலாக வந்து இருக்கிறாரு மனுஷன். ஸோ இந்த ஃபோட்டோஸும் செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரஜினி சார் வந்து போகிற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா, பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஃபோட்டோஸ் வந்து எதனால் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ரஜினி சார் வந்து அதில் வந்து டூப்ளிகேட் கேட்டு அது ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது, அது ஒரிஜினல் ஃபோட்டோஸ் கிடையாதுங்கிறது தெரியும் சரிங்களா. அது வந்து ஏஐ சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்ல, அதனால மட்டும்தான். ஸோ அவருக்காக தான் இந்த அளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் இந்த கெட்டப்பில் என்ன மாதிரி வந்து சூப்பராக இருக்காரு, அழகாக இருக்காரு பாருங்க, மாசாக இருக்காரு, ஸ்டைலாக இருக்குது, பார்க்கும்போதே சும்மா அழுது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து செம்மையாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இந்த ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வைரல் ஆகிக்கிட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஃபோட்டோங்கிறது ரியல் கிடையாது, இது வந்து ஏஐ மூலமாக செய்யப்பட்ட ஒரு ஃபேக் இமேஜ் அப்படிங்கிறத திரும்பவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ரியல் ஃபோட்டோ தலைவர் 171 லுக்குன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். அப்புறம் சொன்ன மாதிரி தலைவர் 170 அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கேரளாவே அதிருதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன், தலைவர் அப்படி வரவே இருக்கிறாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறாரு, எல்லாரும் தலைவா தலைவான்னு கத்துறதாகட்டும், இன்னும் அது அப்படியே வந்து தலைவர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய மாசை செம்மையாக வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கிறாரு கேரளாவில், அங்குள்ள ஃபேன்ஸ்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, தலைவரை பார்த்து செம்ம ஜோராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய குரல்லே தெரியுது, நம்ம அதை சொல்லலாம் கண்டிப்பாட்டு. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க தலைவர் 170 படத்துக்கு, அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில் பல பேர் இருக்காங்கல்ல, உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி வணக்கம்.